அமைச்சர் பதிலளிக்கும் நிலை ஓடி ஒழிக்கக்கூடியவர் இதுதான் கடைப்பிடிச்சிருக்காங்க. சரியானா இப்போ அவங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்காதது, ஒரு எதிர்கட்சி பேச வேண்டிய விஷயங்களை பேசாதது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் அது ஏன்னா அதை திசை திருப்பதற்கான முயற்சி. அந்த வன்முறை சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கிடவே முடியாது. அந்த வன்முறையை நம்ம வந்து மிக தீவிரமாக அடக்க முடியும். ஆனால் அரசு வந்து எந்த சூழ்நிலையும் தொழிலாளிக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடாது. ஒன்றும் நடவா தம்பி, திமுக எந்த கொள்கையிலேருந்து நடவாது. ஆனால் ஒரு ஒரு முதல்வர் வந்து ஒரு குடியரசு சந்திப்பது என்பது நம்ம ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் பல நம்ம பில்கள் சம்மந்தமான விஷயங்கள் பல்வேறு காரியங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்க வேண்டியிருக்கோம். ஒரு அவசிய விஷயம் பார்க்க முடியும். எதிர்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கு உள்துறை அமைச்சராக வந்து சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தும் அவர் பேசப்பட்டதாட்டு தகவல் வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தில் நடந்தாச்சும் தெரியும், ஒரு நாள் கூட அமைச்சர்கள் பதிலளிக்கக்கூடிய இடத்துல கூட அவங்க இருக்கல. அமைச்சர்கள் பதிலளிக்க நிலை ஓடி ஒழிக்கக்கூடியவர் இதுதான் கடைப்பிடிச்சிருக்காங்க. சட்டமன்றம் நடந்திருக்கு. சட்டமன்றத்தில் அவர்கள் சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனைன்னு பேசினாங்க. எதுவும் ஒரு ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. சும்மா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பதில் சொல்லும்போது குற்ற சம்பவங்களில் எவ்வளவு தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைந்திருக்கிறது, இன்றைக்கு தேசிய சராசரியை கணக்கிடும்போது குற்றச்செயல்கள் அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், வழிப்பறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம எவ்வளவோ குறைஞ்சிருக்கக்கூடிய மாநிலம் என்பதை மிக தெளிவாக கூறினோம். அதுக்கு பதில் சொல்லதாக இருக்கு. இதுவரை ஒரு அரசியல் நாடகம் ஏதோ நாங்கள் செய்துட்ருக்கோம்னு தெரியணும். இப்போ அவங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்காதது, ஒரு எதிர்கட்சி பேச வேண்டிய விஷயங்களை பேசாதது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் அது ஏன்னா அதை திசை திருப்பதற்கான முயற்சி. நல்ல ஒன்றும் விஷயம், அண்ணாமலை வந்து திமுக சுத்துப்பட்டியல் வெளியிட்டார், அதைத் தொடர்ந்து வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வந்து ஐடி ரைடு நடந்துச்சு. இது இந்த தம்பி இதில் நான் எதுவும் சொல்லவில்லை. இது ஒரு கம்பெனி நிறுவனம், அது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இது சாதாரணமாக நிகழ்வு தான். எந்த நிறுவனங்களை வச்சுருக்கிறேன், ஐடி ரைடு வந்து சாதாரண விஷயந்தான். இது ஒரு ஒரு நடைமுறை, அவ்வளோதான். அவங்க இனியும் ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, அது சாதாரண விஷயம். இதில் நம்ம பேசுங்க என்ன இருக்குது. அதிகாரிகள் மீது தாக்குதல் கொலை சம்பவம், அண்மையில் முறப்பு நாடு அந்த டிஓஏ வந்து வெட்டிக்கொலை பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க ஒரு சட்டம் ஏதாவது ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ தம்பி நீங்கள் வந்து எந்த வன்முறை சம்பவத்தையும் நம்ம ஏற்றுக்கிடவே முடியாது. அந்த வன்முறையை நம்ம வந்து மிக தீவிரமாக அடக்க முடியும். நேற்று நடந்த வில்லேஜ் ஆஃபீஸர் சம்பவத்தில் கூட அரசு அந்த குடும்பத்திற்கும் அந்த அலுவலர்களுக்கும் முழு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அதற்கான தீவிர நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்வது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்வது போன்ற காரியங்களை செய்துட்டுருக்காங்க. நம்ம வந்து இந்த குற்றச்செயல்களில் பொறுத்தவரையில் நிச்சயமாக இரும்பு கரத்தால் அடக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய முதல்வருடைய திட்டம். அதைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். குற்றவாளிகளோட குற்றம் செய்கிறவர்களோடய குற்ற சூழ்நிலை உருவாவதற்கோ எந்த விதத்திலும் இந்த அரசு சமரசம் செய்யாது. அதாவது திரும்ப திரும்ப தெளிவாக அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பேசியிருக்கோம். தொழிலாளர் நலனில் நல்ல ஒரு அக்கறை காட்டிய திமுக இப்போ அந்த வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்டதற்கான அழுத்தம் ஏதாவது இருக்கா? இல்லை, பொறுத்தவரை ஒரு அழுத்தமே இல்லை. இப்போ சட்டமன்றத்தில் அவங்க இது தோழமை கட்சிகளும் பேசுச்சு. தோழமை கட்சி பேசிய நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர் வந்து எழுப்பி பதில் சொன்னார், நீங்கள் எதுவும் அச்சப்பட தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய அம்சங்கள் எதுவும் இருந்தாலும் அதனுடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதில் வேண்டிய உதவியை செய்யலான்னு சொன்னார். இப்போ அதை வந்து அவருக்கு மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். அவர் அதை கடப்பில் போட சொல்லியிருக்கு, வைக்க வச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அரசு வந்து எந்த சூழ்நிலையும் தொழிலாளிக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடாது. இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. இது எதிர்கட்சியே இல்லை தம்பி, எங்கள் தோழமை கட்சிகள், எங்கள் தோழமை கட்சிகள். ஏன் எல்பிஎஃப்ஏ வந்து ஒரு அதுக்கு அது வேண்டாம்ல மாதிரி கருத்தை தெரிவித்தது நம்ம ஊடகங்களில் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து எதிர்கட்சிக்கு இவங்க படிஞ்சோன்னு அப்படி இல்லை. இது தோழமை கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் அப்படி ஒரு கோரிக்கையை முதலிடத்தில் வைத்தார்கள். முதல்வரை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் தொழிலாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற உறுதிப்பாட்டோட்டு உள்ளவர். அதில் அவர் வந்து அதை தற்காலிகமாக வைங்க பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. இனி மேற்படி அவர்கள் பரஸ்பரம் பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறார். கூட்டணி கட்சிகளை வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த போராட்டம் வந்து வரும் தேர்தலில் எதிர்கொலிக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி, ஒரு ஜனநாயக நாட்டில் குரல் கொடுப்பதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்குது. இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லி தவறில்லை, அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தில் இருக்கக்கூடிய உண்மையை அறிஞ்சு நம்ம அதுக்கு நடவடிக்கை பொறுப்பு ஒரு அரசு நடத்தக்கூடியவர்களுக்கு உண்டு.
இதையும் தேர்தலையும் முடிச்ச பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ குஜராத்லேயோ அல்லது ஊபிலேயோ மத்திய பிரதேஷ் அவங்களுடைய ஆளுகின்ற மாநிலங்களில் செய்யறது போய் நம்ம திணிக்கலை. ஒரு சட்டத்தை கொண்டு வரோம், அதற்கு அது சார்ந்த தொழிற்சங்கங்கள் விரும்பலை, அதை வந்து ஒத்திவைக்கும். அதில் வந்து என்ன இருக்குது, இது தேர்தல் என்ன இம்பாக்டை பண்ண போகுது? மதுவிலக்கு கொள்கையிலேருந்து திமுக கொஞ்சம் நழுவுற மாதிரி ஒரு ஒன்றும் நடுவா தம்பி, திமுக எந்த கொள்கையிலேருந்து நடுவாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கலாச்சார மாற்றம் நம்ம ஏற்படுத்தலாம். காரணம் இது வந்து வெறும் சட்டங்களால் மட்டும் முடிக்க முடியக்கூடிய விஷயம் இல்லை. இது நிச்சயமாக ஒரு கலாச்சார மாற்றம் வருகின்ற இடத்தில் பல்வேறு பிரச்சாரங்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதை நம்ம தீவிரமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் எல்லாம் பல இடங்களில் வந்து அதற்கான முன்னெடுப்படை நாங்கள் இங்கு செய்து வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் விளையாட்டு மைதானம் மற்றும் திருமண மண்டபத்தில் அதை இப்போ அவங்க நிறுத்தி வச்சுல.